யார்ரா அவன் மொக்க ஜோக்கு ஸ்டாக்கு எனக்கே போட்டி வந்துருக்கான், எனக்கு அடிச்சு நோண்டி ஆகும். ஹலோ, நான் பழைய ஜோக்கு ஸ்டாக் பேசுகிறேன், மொக்க ஜோக்கு ஸ்டாக் இருக்காரா? ஏன் என் பேர் வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க அந்த மாதிரி ஏமாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, உங்கள் ஜோக்கு கேட்டால் ஊர் முழுக்க சிரிக்கங்களா? நீ இப்போ என் வீட்டுக்கு வா, அட்ரஸ் நான் சொல்கிறேன். 2-1, 2-1, 4-5, 8. தாமன் 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 கங்கங் மாதிரி முட்டு ஆண்டு. இப்போ நீ வர. ஒரு யுகம் கழித்து தூக்கி விட்டு வந்துருச்சு. ஏண்டா நான் கூப்பிட்டேன்? ஏண்டா உன்னை நான் கூப்பிடக்கூடாதா? நான் சும்மா சொன்னேண்ணே, நானும் கோவப்படுவேனா? இல்லைண்ணே, ஏன்னை கூப்பிட்டீங்க சொல்லுங்களேண்ணே. சும்மா அந்த பயம் இருக்கட்டும் தம்பி. எந்த பயம்ண்ணே? அந்த பயம், இந்த பயம், இந்த பயம் எப்போ பட்டாலும் ஆளுக்கு சொல்லுவீங்க. எந்த பயம் என்ன தம்பி, என்னையே கலாய்க்கிறியாண்ணா? உங்களதான் என்னால கலாய்க்க முடியுமாண்ணே? நான் கலாய்க்கலண்ணே, உங்களை விடைச்சேன். ஐயோண்ணே, உங்களை கோமா பேசலண்ணே, கோமா பேசுனேன். ஐயோ, இப்படி பேசுறேன் அடியன்னு சொல்லுவானுங்களே, மன்னிச்சிருங்கண்ணே. ஐயோ, யாரு என்கிட்ட மோத? நீ தயாரா? வாடா, மோதிதான் பார்ப்போம். என்ன போட்டீண்ணே? அதோ தம்பி, சொல்ல வேண்டிய விஷயத்தையும் மறந்துட்டேன். மொதல் போன் அடிச்சுட்டு பேலன்ஸ் கம்மியா இருந்துச்சு, அதனால தான் சக்குன்னு பேசி சக்குன்னு வச்சுட்டேன். இப்ப என்ன கதைனா, நீ வந்துட்டு உன் பழைய ஜோக்கு சொல்லி, ஐ மீன் நான் என் பழைய ஜோக்கு சொல்லி வளர்க்கிட்டே மாட்டுற மாதிரி, நீ உன் மொக்க ஜோக்கு சொல்லி வளர்க்கிட்டே மாட்டல, அதே மாதிரி தான். இப்போ நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், அதுக்கு முடிவு கட்டணும்னா நம்மக்குள்ள போட்டி இருக்கணும். ஓகேயா? அதனால ஜோக் போட்டி வைக்கலான்னு இருக்கேன். நான் என் ஜோக்கை சொல்கிறேன், நீ உன் ஜோக்கை சொல்லு. நான் ஜெயிச்சா நான் என் ஜோக்கை விட்டு போயிடுறேன், நீ ஜெயிச்சா இனிமேல் யாருக்கிட்டையும் ஜோக்கே சொல்லக்கூடாது. ஓகேயா? மோதி பாட்டு இல்லாமா? நீயா நானானு அதுக்கு நீயா நானும் சொன்னு, இது என்ன விஜய் டிவி சேனல்ல ஒரு ஷோவான்னு கேட்ட, வாயிலே அடிப்பேன். அண்ண பண்ணிங்க தான் போட்டிக்கு போகும், ஆனா என்ன மாதிரி சிங்கம் லூட்டி அடிக்க மட்டும்தான் கூட்டமா போகும். டேய் தம்பி, நான் உன்னை ஜோக்கே சொல்ல சொல்லல, அதுக்குள்ள உன் போட்டி ஆரம்பிச்சிட்டியாண்ணா. ஏய் தம்பி, நான் ஜோக் அடிக்கிற மாதிரியா இருக்கு, லூக்கி அடிச்சு நம்ம மாட்டுக்கோ. கண்ணா, உன் வாய மூடிக்கிட்டு வா, ஆரம்பிப்போம் போட்டி. சரிண்ணே, உங்க மொதல் ஜோக்கு கேளுங்கண்ணே. டேய் தம்பி, ஒரு பையன் காட்டுக்கு நடந்து போனான், கையில புல்ல வச்சுக்கிட்டு. புல்லுன்னா தெரியல, கிராஸ். ஓகே, புல்ல வச்சு நடந்து போயிட்டு இருக்கும் என்ன நடந்துச்சுன்னா, கீழே குழி குழியா பாட்டானா, அந்த குழிய பாட்டுனா அந்த புல்ல வச்சு அவங்க பதிச்சுட்டு வந்துட்டானா. ஏன் ஏன்னா அவனா காட்டுல மரம் இட போனானா? அதான் இல்ல, ஏன்னா அது புதைக்குழியா, புதைக்குழியில தானே புதைக்க முடியும், அதான் அந்த புல்ல வச்சு அவங்க பதிச்சுட்டு வந்துட்டானா. அண்ணே, இந்த மாதிரி ஒரு கற்பனை அறையை என்னால் தாங்க முடியாது அண்ணே, தாங்க முடியாது. அடுத்து கேள்வி கேளுங்க. டேய் தம்பி, எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போனாங்களா, கும்ப அங்கே ஒரு கும்பாபிஷேகமும் நடந்துச்சா, ஸோ எல்லாரும் போனானுங்களா. போகும்போது எல்லாரும் கோயில் உள்ளே போகாமல் வெளியுள்ள ஒரு குளத்து முன்னாடி நின்றுட்டுருந்தாங்களா? அந்த குளத்தில் பூசாரி தனியாக கோயிலில் இருந்தாரா? ஏன் எல்லாரும் அந்த மாதிரி நின்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை அண்ணன் அந்த குட்டையில எவனா சூசைட் பண்ண போய் உள்ள போய் செத்து காண்டானா? அதனால எல்லாரும் பாக்கலாமே. எனக்கா அது கொல தெய்வமா? அதனால எல்லாம் குளத்துக்கு முன்னாடி நின்று பாத்துக்கிட்டு நானுங்களா? சூ அண்ணே, நீங்க ஜோக்கு சொல்லுவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பழைய ஜோக்கு சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலண்ண. தம்பி, ஒருத்தன் ஜோக்கு சொன்னா ஆராயக்கூடாது, அதை கேட்டுட்டு சிரிக்கணும். கேள்வி கேட்டீங்கன்னா தூக்கி அடிச்சிருவோம் பாட்டுக்கோ. தம்பி, இப்போ நான் கேட்க போறதுக்கு வெளியே ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தானா, அவன் நடந்து போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் சமைச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் என்ன பண்ணாரு, அவனை சக்குன்னு தூக்கி அந்த பானையில் போட்டு கிண்டி சாம்பாரை வழியாக்கி எல்லாருக்கும் தந்தாரா? ஏன் சொல்லுங்க நான் கேள்விக்கு பதில். ஏன்னா தம்பி, அவன் அந்த ஊரிலேயே அவன் தான் பெரிய பருப்பா, அதனால சாம்பார்ல போட்டு ஆக்கி கொடுத்தாங்க. ஐயோ, ஜவால் கூட அப்படியே
மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. முக்கியமா இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பேஜ் இல்லை சேனல். ஓ சாரி சேனல். அப்பப்போ அப்படிதான். அப்படி காமெடி இந்த வீடியோவில் பட்டலன்னா கீழே கமெண்ட் போடுங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் பண்ணுங்க. ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஐடியாவை நாங்கள் எடுத்து அடுத்த வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் பார்ட் டூ வரைக்கும். ஸோ பார்ட் டூவில் பாருங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கஷ்டப்பட்டு எனக்காக கேமராமேனாக இருந்தார் ஒரு நாள். நீங்கள் நினைச்சீங்கன்னா நானும் ஒரு கேமராமேன். அப்போதான் நியூஸ் மாதிரி. ஐயோ ஐயோ, வெயிட் பண்ணுறீச்சு, கேமரா அடிக்கணும்.